எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ரஜினி வந்து ரோபோ வந்து எவல்யூஷன் பண்ணும்போது வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அசிமோ ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணுமான்னு. அதுக்கு ரஜினி இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதே படத்துல பாத்தீங்கன்னா ஐசக் அசிமோ அப்படிங்கிற பெயரை வந்து மதன் கார்க்கி ஒரு பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப ஒரு படி மேல போய் 2.0ல ஐசக் அசிமோ பேரண்டா அப்படின்னு பாட்டே ஆரம்பிச்சிருக்கிறார். யார் இந்த ஐசக் அசிமோ? சிறு வயதுல ஒரு விபத்துல வந்து அவருடைய ரெக்கார்ட்லாம் அழிஞ்சு போயிடுது. அவருடைய பிறந்தநாள் என்னன்னு சரியா தெரியல அப்படின்னும் போது 1919 அக்டோபர்ல இருந்து 1920 ஜனவரிக்குள்ளதான் அவருடைய பிறந்தநாள் அப்படின்னும் போது அவராகவே 1920 ஜனவரி 2 அவருடைய பிறந்தநாளை தேர்ந்தெடுத்துக்கிறார். இப்படி அவருடைய சொந்த வாழ்க்கையில ஆரம்பிக்கிற சுவாரஸ்யம் வந்து அவருடைய எழுத்துக்கள் வரைக்கும் தொடருது. பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருக்கிற அவர் என்ன வர்றாருன்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரும் எழுத்தாளராக மாறுறாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தி அதிகமாக ஆர்வம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நூல்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன்ல அதிகமான நூல்களை கொடுத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. 1941 லயர் அப்படிங்கிற சிறுகதையில தான் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்றாரு. இயந்திர மனிதன் அப்படின்னு உருவாக்கி இயந்திரங்கள் மனிதனை ஆட்கொண்டா என்ன ஆகும், இயந்திர மனிதர்கள் மனிதர்கள் கீழே வேலை செய்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கி சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் நூல்களை எழுத ஆரம்பிக்கிறார். சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட்ல அவர் எழுதின சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள்னு 500க்கும் மேற்பட்ட படைப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார். ரன் அரவுண்ட் அப்படிங்கிற சிறுகதையில தான் முதல்ல ரோபோக்களுக்கு சில விதிகளை நிர்ணயிக்கிறார். அசிமோஸ் லா அப்படின்னு அதை தான் சொல்றாங்க. அப்படி என்ன லான்னு பாத்தீங்கன்னா, முதல் லா, ரோபோக்கள் எக்காரணம் கொண்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, ஆபத்தானதா மாறக்கூடாது. இரண்டாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோக்கள் வந்து மனிதன் சொல்லும் எல்லா கட்டளைகளையும் செய்ய வேண்டும் எக்ஸப்ட் ஒன். அதாவது முதல் விதிப்படி மனிதனை ஆபத்து விளைவிக்கக்கூடாதுங்கிற கட்டளை தவிர மற்ற எல்லா விதியும் செய்யணும், சொல்றது எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோபோக்கள் எக்காரணம் கொண்டும் முதல் 2 விதியை ஃபாலோ பண்ணும்படி தங்களை தானே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் மூணாவது விதி. இப்படி அழகா அடுக்கடுக்கா இந்த மாதிரி ஒரு விதிகளை உட்பட்டு செயல்படணும் அப்படின்னு ரோபோக்களுக்கு முதல்ல விதிகளும் இவர் தான் எழுதுறார். சோ ஐ ரோபோட் அப்படிங்கிற ஒரு நாவல் தொகுப்பு 1950 வருது. பிறகு 2004 கூட ஐ ரோபோட் அப்படிங்கிற படம் வந்து அதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. மேக்சிமம் எல்லா ரோபோட் திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா ரோபோட்கள் இந்த விதியை மீறினா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும். ஈவன் ரஜினி கூட அது ஏன் அப்படி அந்த விதியை ஃபாலோ பண்ணலன்னு எந்திரன்ல சொல்வாருன்னா, ராணுவத்துல பயன்பாட்டுக்கு போகும்பொழுது வந்து மனிதனை கொல்லக்கூடாது, ஆபத்தா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது ரோபோ பயன்படாது, அதனால அது அந்த விதியை மீறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அசிமோ ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு, ஜீரோத் லா அப்படின்னு சொல்லிட்டு அசிமோ ஜீரோத் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது ஒரு கதையில பாத்தீங்கன்னா ரோபோக்கள் வந்து அந்த 3 கட்டளைகளையும் மீறி வேலை செய்யும். அது மாதிரியும் அவர் எழுதியிருக்கிறார் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல. ஸோ ஒரு உதாரணத்துக்கு அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான கதைகள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லயர் கதையிலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய ஆழ்ந்த எண்ணங்களை புரிந்து கொண்ட ரோபோ என்ன ஆகும்னா முதல்ல அவன் மனது புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்கும். இப்படி சுவாரஸ்யமா அந்த கதை போகும். இன்னொரு கதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அந்த ரீசன் கதையில பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, 6 அறிவு படித்த மனிதன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன ரோபோ வந்து தன்னை வந்து இந்த மனிதர்கள் ரொம்ப குறைவான அறிவு உள்ள இந்த மனிதர்கள் நம்மளை படைத்திருக்கவே முடியாது, ஏதோ ஒரு எனர்ஜி கன்வெர்டர் தான் நம்மளுடைய கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மதத்தையும் உண்டாக்கி அது ஒரு ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி சுவாரஸ்யமா அந்த கதை போகும். இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு சிறுகதை. அந்த எவிடன்ஸ் இருக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்கள் பற்றிய சில அச்சம் நிலவுது அந்த டைம்ல அந்த மக்கள்கிட்ட. அப்போ வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து ஒரு லாயர் நிற்கிறாரு. காலப்போக்கில் அந்த லாயர் வந்து ஒரு ரோபோட்டா இருப்பாரோ அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணுவார், ஒரு மனிதன் வந்து அவர் எரிச்சல் படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த லாயர் பலார்னு அரைஞ்சிடுவார் அவரை. ஸோ அப்போதான் மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஓகே மனிதர்களை தாக்காது ரோபோ, ஸோ கண்டிப்பா அந்த லாயர் வந்து ரோபோவா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அவரை. ஆனா முடிவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோபோட்கள் மனிதனை தான் தாக்காது, ஆனா அடி வாங்குறது மனிதனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியில நம்ம அந்த கதை போகும். ஸோ இப்படி சுவாரஸ்யமான சிறுகதைகளை தொகுப்பா நாவல்கள்ல நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சிறு உதாரணம். ஸோ அவரோட புத்தகங்களை வாங்கி படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். நிறைய புத்தகங்கள், 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வருங்காலத்தை பத்தி இவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறத வானவில்லையோ இயற்கையிலையோ இல்ல சில விஷயங்களை ஹிஸ்டரி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா சயின்ஸ்ல என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஹிஸ்டரியே கிடையாது, ரொம்ப ப்ரெடிக்ஷன் கஷ்டம். இவர் பயாலஜி, பிசிக்ஸ், சயின்ஸ்ன்னு ரொம்ப ஆர்வம் இருந்ததாலையும் அவரால் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. இன்டர்நெட்டை பத்தி இன்டர்நெட் கம்யூனிகேஷனை பத்தி ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. இன்டர்நெட் இப்படி இருக்க போகுது, ஒரு பெரிய லைப்ரரியா ஆக போகுது, விஷயங்கள் நிறைய மக்கள் கத்துப்பாங்க, வருங்காலத்துல வந்து கல்வியே வந்து இன்டர்நெட்ல தான் இருக்க போதுன்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணியிருந்தாரு. 3D object பத்தி இன்னைக்கு நாம பார்க்கறோம் 2D 3D இத பத்தி கணிச்சிருந்தாரு மக்கள் தொகை எந்த அளவு கட்டுப்பாடா இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கற அளவுல வந்து முன்னாடி கணிச்சிருந்தாரு எர்த்துக்கும் மூணுக்கும் நடுவுல வந்து லேசர் பீம்வால வந்து இன்டராக்ஷன்ஸ் இருந்து அப்படி இருக்கும் அப்படிங்கற மாதிரியான கணிப்புகள்லாம் சமீபத்துல நாசா நடத்துனது சோ இதெல்லாம் வந்து அப்பவே அவர் கணிச்சிருந்தார் 50 வருடங்களுக்கு முன்பு சோ இப்படி விஞ்ஞானத்துல அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருந்தது இவரை கௌரவிக்கும் வகையில வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் 5020 அப்படிங்கற ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து அசிமோ ஆஸ்ட்ராய்ட் அப்படினே பேர் வச்சிருக்காங்க மார்ஸ் கிரகத்துல பாத்தீங்கன்னா அசிமோ அப்படிங்கற பேரே ஒரு இடத்துக்கு வச்சிருக்காங்க ஹோண்டா கூட மனிதன் உருவல படைக்கப்பட்ட ஒரு ரோபோக்கு வந்து அசிமோ அப்படின அந்த ரோபோக்கு பேர் வச்சிருக்காங்க ஒரு யுனிவர்சிட்டி கூட இவர் பேர்ல வந்து விருதுகள் அசிமோ பேர்ல விருதுகள் கொடுக்கறாங்க இப்படி இவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் சரி முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மதன் கார்க்கி வந்து இப்படி ஏதோ ஒரு போக்குல ஏதோ ஒரு வார்த்தை போடாம ஒரு முக்கியமான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தைகளை போடும்போது ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வீடியோவே உருவாகுது இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்து எஜுகேட் பண்றதுக்கான கண்டென்ட்டை லிரிக் ரைட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த சமூகம் வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாகவும் நிறைய நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் விஷயங்கள் தேடி வருவாங்க இப்போ அவர் போட்ட ஒரு வார்த்தையால வந்து அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்களை நான் பேசுறேன் என் மூலமா சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு லிரிக் ரைட்டரும் வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் என்டர்டைன்மெண்ட் தவிர்த்து அதையும் சேர்த்தாங்க அப்படின்னா வருங்காலத்துக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இந்த ராஜாலி சாங்கோடைய லிரிக் வீடியோவே பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காங்க அந்த டீம் அனிமேஷன் டீம் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வைப்ரேஷன்ல இருந்து எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ரோபோக்கு வந்து ரோபோவுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய அசிமோவுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்திருக்கிறார் மதன் கார்க்கி ஆனா அந்த லிரிக் வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய லிரிக்ஸ்க்கு முக்கியமான மதன் கார்க்கியோட நேம் வந்து அந்த டைட்டில் இல்ல அப்படிங்கறத ஒரு சின்ன வருத்தமா இருந்தது டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தது பட் டைட்டில்ல முதன்மையா லிரிக் வீடியோன்னு போது லிரிக் ஓனரான அவர் பேர் இருந்தா நல்லா இருந்திருக்கும் 2.0 டீமுக்கு வாழ்த்துக்கள்